ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆஹா என்ன சுவாய் இன்றைக்கி வந்து என்னம்மா கத்திரிக்காய் மோர்கொழம்பு எப்படி செய்வதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை எடுத்திருக்கோம் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறமா கொஞ்சமாக உளுதம் பருப்பு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் ஜீரகம் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போது கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம் வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சமாக பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஜஸ்ட் நம்ம ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் அப்புறமா கத்திரிக்காய் வந்து ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அது வந்து நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்ருக்கோம் அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சமாக வதங்கினோம் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணக்கூடிய ரெசிபி தான் கண்டிப்பாக எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து ஒரே ஒரு சின்ன தக்காளி வந்து நம்ம சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் நிறைய தக்காளி ஆட் பண்ண வேணா அப்புறமா ரொம்ப பொழிப்பாக தெரியும் தக்காளி வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் நம்ம ஆட் பண்ணுறதுனால த கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு நல்லா குக் ஆகிருக்குது வதங்கிருக்கு இப்போ தக்காளி வந்து கொஞ்சமாக குக் ஆகணும் நம்மளுக்கு இப்போ தேவையான அளவுக்கு வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதங்கிச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலை எப்போவுமே ஃபைனலாக ஆட் பண்ணுறதுனால நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மில் வச்சிருந்தோம் இதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் வந்து நானும் பட்டர் மில்க் மோர் வந்து ஆட் பண்ணிட்டுருக்கேன் மோர் வந்து கொஞ்சம் திக்காக ரெடி பண்ண எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒன் மினிட்டுக்கு தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோ தான் நம்ம கத்திரிக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கருத்துக்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்